ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரப்போகிற குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் இதை வந்து எப்படி படிக்கணும், ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், இதுக்கான புக்ஸ் ஹவுஸ் என்ன, அதாவது எங்கே படிக்கிறது, சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, எல்லாமே ஓவரால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் ஒரு 13 days டெய்லி ஒரு 8 hours கொடுத்தனா கண்டிப்பாக இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ன்றதை முடிச்சிடலாம். ஸ்கூல் புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நம்ம சேர்த்து படிச்சிடலாம். இதே நீங்கள் வந்து ஒரு 4 hours படிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு 26 days, ஸோ மேக்ஸிமம் 1 month சாலிடாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்டும் கூட. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏன் படிக்கணும், அதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட பாலிட்டி குரூப் ஒன்ல வந்து பாருங்க, 2021 வந்து கடைசியாக நடந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 questions கிட்ட கேட்டிருக்காங்க. 2022 25 questions. ஸோ டோட்டலாக இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு 26 questions வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 questions, அதில் வந்து ஒரு 10% கிட்டத்தட்ட ஒரு 10-12% கிட்ட இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அதனால இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். அண்ட் குரூப் ஃபோர்லேயும் பாருங்கள் ஒரு 100 questions, அதுவும் ஆப்டிடியூட் ஒரு 25 போக, ரிமைனிங் ஒரு 75 questionsில் கிட்டத்தட்ட ஒரு அதே ஒரு 12-13% இல்லை ஒரு 15% கூட சொல்லலாம். ஸோ 12 questions 18 questions கடைசியாக நடந்த எக்ஸாம்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 12-15 questions கிட்ட எதிர்பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் தான் பாலிட்டி. ஸோ ஆப்டிடியூடுக்கு அடுத்து அதிக வெயிட்டேஜான சப்ஜெக்ட் யூனிட் 8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டி தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. இதை கண்டிப்பாக வந்து நல்லா தான் நம்ம படித்தாகணும். இதை படித்தா தான் ஓரளவுக்கு நமக்கு எக்ஸாம் வந்து அந்த கிளியருக்கான அக்யூரசி வந்து அதிகமாகும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி படிப்போம்னு பார்ப்போம். ஸோ இதை எப்படி படிக்கிறதுன்ற இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 3 விஷயம் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல புக்ஸ் ஹவுஸ் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் அதையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். இந்த 3 விஷயம்தான் ஒரு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு 10th and 12th புக்கை நல்லா படித்தா போதும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதை தவிர்த்து 6th 7th அதில் இருக்கிறதும் டைம் இருந்தால் படிங்க. பட் 10th and 12th புக் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதுமானது. பட் அது மட்டும் போதுமா, புக் வைஸ் அது போதுமானது. அண்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வேணாம், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஃபோருக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் லக்ஷ்மிகாந்த் புக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் வந்து வெங்கடேசன் இல்லை பாக்கியா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா புக்கில் இல்லாத விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும். ஸோ பாலிட்டி, யூனிட் 8, அதுக்கப்புறம் இந்த 2 subjects நம்ம ரொம்ப வைடாக படித்து தான் ஆகணும். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் கூட ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கலாம். யூனிட் 9 ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு கவர் ஆகலை, அதையும் நம்ம வெளியில் தான் படிப்போம். அதை தவிர்த்து பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இதுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இது ரிலேட்டட் யாராவது கிளாஸஸ் வந்து ஏதாவது இன்ஸ்டியூட்ஸ் இல்லை யூடியூப் இந்த மாதிரி கிளாஸஸ் தான் இருந்தால் அந்த கான்செப்டையும் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸில் இருக்கிறது படிக்கிறது ஓகே, ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யாரோட கிளாஸை தான் அட்டன் பண்ணிட்டு அதை தான் படிங்க. இல்லை ஓரளவுக்கு உங்களால் புக்ஸில் இருக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னாலும் ஓகே, பட் யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து குறையும். ஓகே, இப்போ இதனுடைய புக்ஸ் ஹவுஸ் வந்து இதுதான். ரொம்ப தான் நீங்கள் வளவளவளன்னு நிறைய தான் வச்சுக்கல, இதை படிச்சிடுறீங்களா 10th 12th ஒரு புக்கு எக்ஸ்ட்ரா புக், இதையே வந்து ஒரு 5-10 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் போதும். இதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், இதெல்லாம் நிறைய குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டால் போதும். அடுத்து வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 13 days ஸ்டடி பிளான், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணால் 13 days இந்த சப்ஜெக்ட் வந்து முடிக்க முடியும். நான் வந்து ஓரளவுக்கு வந்து எப்போவுமே வந்து அதிக டைம் கொடுத்து கம்மியான போர்ஷன்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி தான் பிளான் போட சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து போர்ஷன்ஸ் அதிகமாக வச்சுட்டு டைம் கம்மியாக வச்சா ஸ்ட்ரெஸ்லேயே கன்ஃபியூஷன்லேயே நிறையா விட்டுடுவோம், படிக்கவும் மாட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் அதிகமாக வச்சுட்டு படிக்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாக படிப்போம் அண்டு ரொம்ப மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். இதே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 hours தான் கிடைக்குதுன்ற பட்சத்தில் இதை வந்து ஒரு 26 days மாற்றிக்கோங்க. இதை தவிர்த்து ஒவ்வொரு டாப்பிக்கை இன்னும் ஒரு 2-3 hours கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து தான் வந்து இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து பாலிட்டியோட வந்து சிலபஸ் இதுதான். கிட்டத்தட்ட குரூப் 1 அண்ட் குரூப் 4 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், ஏதாவது 1 hour டாபிக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் காமனான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து 13 days ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து இந்த சைடில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அண்ட் டேஸ் அண்ட் டைம். ஸோ நான் மேக்ஸிமம் 1 day வந்து 8 hours சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா ஒரு 4 hours
இல்லை ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருந்தனாலும் 4 hours அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் மேக்ஸிமம் 1 month ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணிட முடியும். இங்கே என்னன்னா நம்ம வந்து அதுக்கான நேரத்தை வந்து நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கே 2 subjects 4 hours, இது 4 hours வேற ஒரு சப்ஜெக்ட் வச்சாலும் இதே ஒரு 26 days, அது ஒரு 26 days, 2 subjects கவர் பண்ண மாதிரியும் ஆகிடும். ஸோ எல்லாமே உங்களோட இது தான். ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதை கவர் பண்ண 8 hours தான் மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எந்த எப்படி உருவாச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யார் யார் தான் இருந்தாங்க, என்னென்ன கமிட்டி தான் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க உருவாக்கின ஆர்டிக்கல் ஷெடியூலை பார்த்து இதெல்லாம் படிக்க ஓரளவுக்கு 8 hours வந்து போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனா இன்னொரு 2 hours கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 8 hours ஒன் டே கொடுக்கனாலும் 1 day இதுக்கு போதுமானது. அண்ட் ப்ரீஆம்பிள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு 4 hours, அப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ் இதுக்கு ஒரு 4 hours. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1 day 8 hours. அதுக்கப்புறம் இந்த ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஸோ இதுக்கு ஒரு 4 hours. அப்புறம் சிட்டிசன்ஷிப் இதுக்கு ஒரு 4 hours, ஸோ இதுக்கு ஒரு 1 day. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டியூட்டிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருந்தால் போதும். ஸோ ரைட்ஸ்க்கு கொஞ்சம் 6 hours அந்த மாதிரி கொடுத்து படித்தா இதுக்கும் ஒரு 1 day போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆல்ரெடி 10th 12th புக்கில் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கவர் ஆகிடுது. அப்புறம் டிபிஎஸ்பி ஒரு 4 hours, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டாபிக் இந்த பார்லிமெண்ட். ஸோ அது ரிலேட்டடாக பார்லிமெண்ட் ரிலேட்டட் கமிட்டிஸ், அதிலே வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 20 hours வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை கவர் பண்ண அந்த அளவுக்கு தேவைப்படும் டைம். அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதுலையும் வந்து இதை ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா இதை படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு 8 hours தான் கொடுத்துருக்கேன் 1 day. அப்புறம் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் கவர் பண்ண இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய டாப்பிக்கும் கூட. ஸோ இதுக்கு ஒரு 1 day. அண்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ இதுக்கு ஒரு 8 hours 1 day. அப்புறம் ஜுடிஷியரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் படிக்க 8 hours 1 day. அப்புறம் கரப்ஷன் இதில் வந்து லோக்பால் லோகாயுத்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன் சிவிசி சிபிஐ இதை பற்றி தான் ஓவரால் படிப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு 1 day. அதுக்கப்புறம் இந்த விமன், அப்புறம் கன்சியூமர் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் படிக்கும் ஒரு 1 day. ஸோ டோட்டலாக ஒரு 13 days 104 hours கிட்ட கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து டைம் தேவையோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு 2 hours எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 4 hours தான் படிக்க முடியும்னாலும் இதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் 1 month ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சாலிடாக வச்சிங்கன்னா அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை 15 days ஒரு சப்ஜெக்ட் அதிக டைம் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8-10 hours படிக்கிறீங்கன்னா 15 days ஒரு சப்ஜெக்ட் வச்சா கூட நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். இங்கே என்னென்ன ரஷ்அப் பண்ணி அரைகுறையாக படிச்சுட்டு போகும்போது தான் மறுபடியும் நமக்கு அந்த ஃபெயிலியர் என்ற ஒரு விஷயம் வரும். ஸோ ஓரளவுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கிளியராக முடிச்சுட்டு போக போக நல்லா இது பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலும் அவங்களோட ஸ்கெடியூல் எவ்வளவு டஃபா இருந்தாலும் அந்த ஸ்கெடியூல் பின்னாடியே ரொம்ப இதா ஓடிட்டு இருக்காதீங்க. அதாவது அதுல 1 or 2 topics நீங்க வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா படிக்கிற டாபிக்கை நல்லா படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க. அந்த 1 or 2 topics கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஏதாவது படிக்கிற மாதிரி பாருங்க. மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு எக்ஸாம்க்கு குறைஞ்சது ஒரு 8-10 months அது உட்காருங்க, அது கண்டிப்பா தேவையும் கூட. ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், ஏன்னா நமக்கு வந்து முக்கியமாக புக்ஸு அதுக்கப்புறம் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி பிளான், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச், இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ 2023 ஒரு 20 exams கிட்ட நடந்துருச்சு. ஸோ இதில் பாலிட்டி குவஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு 15 questionனாலும் 20 into 15 கிட்டத்தட்ட ஒரு 300 questions கிட்ட வரும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த குவஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடும் இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிங்க, படிச்சுட்டு போய் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினை பாருங்க, அதில் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுது பாருங்க, அதில் ஆன்சர் பண்ண முடியாது எந்த இடத்துல லேக் ஆகுதோ அதை மறுபடியும் தேடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எடுத்து படிங்க. அதில் எக்ஸ்ட்ரா விஷயத்தை படிக்கிறத கொஞ்சம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக இதில் வந்து நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்கள் கையில் 1 or 2 pages அது நோட்ஸ் இருக்கணும். அண்ட் 2 pages எம்டியாக விட்டு வச்சுருங்க. அதில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்க அதில் அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நோட் பண்ணி வைக்க அந்த 2 pages தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 2 or 3 pages வந்து விட்டு வைங்க. ஸோ இதுதான் வந்து பாலிட்டி முடிக்கிறதுக்கான ஈஸி ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து பிளான் போட்டு தரேன். கண்டிப்பாக வந்து ஈஸியாக முடிக்கலாம். நீங்கள் நிறைய புக்ஸு நிறைய இது வைக்கும்போது இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் ஒரு புக்கு இல்லை மேக்ஸிமம் ஸ்கூல் புக் எக்ஸ்ட்ரா ஒரு புக் இதை வச்சுட்டு 5 தடவை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக படிங்க,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதில் மிஸ் ஆகுது மறுபடியும் வந்து படிங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போடும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து படிங்க. அதில் கற்றுக்கிறது எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறத நோட் பண்ணுங்க. இவ்வளோ தான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ஸே. ரொம்ப தான் டஃப் பண்ணிக்க தேவையில்ல. என்னென்னா படிக்கும்போது அதுக்கான டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப கம்மி டைம் வச்சுட்டு நிறையா படிக்கிறது போடுறதுல தான் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் ரொம்ப டஃப் ஆக்கிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.